வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய இருட்டு ராஜா. இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 15, இருட்டு ராஜா. இறுதி பகுதி. நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக மனசோர்வு பெற்று வந்த முத்துமலை திரிபுரத்தின் தாக்குதலினால் வெகுவாக பாதிக்கப்பட்டான். அவனுடைய மனம் உடைந்து சிதைந்து தகர்ந்து விட்டது போன்ற உணர்வு அவனுள் படிந்தது. திரிபுரம் இப்படி வெறியுடன் தன்னை ஏசி பேசுவாள், கேவலமாக பேசி வெளியே துரத்துவாள் என்று அவன் எவ்வாறு எண்ணியிருக்க முடியும்? நீ வா போ என்று ஏக வசனத்தில் அவள் பேசுவாள் என்று கூட எண்ணியவன் இல்லை அவன். அப்படி இருக்கையில் போடா என்று அவள் தன்னை மரியாதை குறைவாக பேசியதை கேட்டதும் திடுக்கிட்டு போனான் முத்துமாலை. அவள் சுய உணர்வுடன் பேசவில்லை. மனநோய் கோளாறுதான் அவளை இவ்வாறு ஆட்டி வைக்கிறது என்ற நினைப்பு அவனுக்கு சிறு ஆறுதலை அளித்தாலும் அவனது மனம் உதைத்து கொண்டுதான் இருந்தது. அவளுடைய குடும்ப வாழ்க்கை சிதைவுற்றதற்கு திரிபுரன் தன்னை குற்றம் சாட்டியதை முத்துமாலையினால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவள் வாழ்வு சீர்குலைந்ததுக்கு அவன் அகாரணம். அவளுடைய புருஷனின் குணக்கேடுகளும் அயோக்கியதனங்களும் அதர்ம செயல்களும் அல்லவா அடிப்படை காரணம். இதை அவள் ஏன் மறந்தாள்? இதை என்ன என்ன அவன் மனம் குழம்பியது. திரிபுரமா இப்படி மாறி போனால் நம்ம திரிபுரமா? அவன் உள்ளத்தில் வேதனை கலந்த வியப்பு குறுகுறுத்து கொண்டிருந்தது. அமைதி இழந்த முத்துமாலை நிறைய நிறைய குடித்தான். அவனுடைய கூட்டாளிகளே அவன் போக்கை கண்டு அஞ்சினார்கள். இது நல்லதுக்கு இல்லன்னு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது என்று எச்சரித்தார்கள். குடி முழுகி போதாக்கும், இத்தனை நாள் இருந்து என்னத்தை கிழிச்சிட்டான், இனிமேலும் உசுரோட இருந்து எதை பெருசா வெட்டி முறிக்க போறோம்? இன்னைக்கு செத்தா நாளைக்கே காட்டுது, 16வது நாள் கருமாதி, சவத்தை விட்டு தள்ளு என்று சுரத்தை இல்லாமல் பேசினான். இது வேறு முத்துமாலை என்று பட்டது அவனது நண்பர்களுக்கு. முன்பெல்லாம் இப்படி வறண்ட குரலில் வாழ்ந்து முடிந்து ஓய்ந்து போனவன் போல அவன் பேசியிருக்க மாட்டான். அவன் செயல்களிலும் மாறுதல் தென்பட்டன. எதிலும் அவன் ஆர்வம் இல்லாமல் போய்விட்டான் என்றுதான் தோன்றியது. ஊர் விவகாரங்களில் அக்கறை காட்ட மறுத்தான். இரவு நேரங்களில் நிகழ்கின்ற அக்கிரமங்களில் அநியாயம் செயல்களில் தலையிட்டு நீதி வழங்க வேண்டிய தண்டனை கொடுப்பது அல்லது சமரசம் செய்து வைப்பது தனது பொறுப்பு என்று நம்பியவன் போல் அனைத்து விவகாரங்களிலும் குறுக்கிட்டு ஆக்கினைகள் செய்து வந்த அண்ணாச்சியாக அவன் இப்போது இல்லை. ஒரு ராத்திரி ஒரு சிறிய வீட்டில் பெரும் கூச்சலாக இருந்தது. அந்த வீட்டுக்காரன் தன் மனைவியை அடி அடி என்று அடித்து கொண்டிருந்தான். அடிக்கடி தலை தூக்குகிற ஒரு நிகழ்ச்சிதான் இது. மாசத்தில் ஒரு தடவை அந்த வீட்டில் இந்த கூத்துதான் நடக்கும். புருஷனுக்கு மனைவி பேரில் சந்தேகம். அவள் எங்கேயோ போய் அவனுடனோ ஜாலி பண்ணிவிட்டு வந்திருக்கிறாள் என்று ஏசுவான். அவளுக்கும் பேச்சுக்கு பேச்சு வீச வார்த்தைகள் தடித்து கைவீச்சில் வந்து நிற்கும். அவனும் கண்மன் தெரியாமல் அவளை அடித்து நொறுக்குவான். இது போன்ற சமயங்களில் தெருவோடு போகின்ற முத்துமாலை தன் பாட்டுக்கு நடக்க மாட்டான். புருஷன் பொண்டாட்டி சண்டை தனிப்பட்ட விவகாரம் என்று நினைக்க மாட்டான். கதவை தட்டி கூப்பாடு போடுவான். ஏ வீராசாமி, மாட்டு பயலானி, அவளை பொம்பளைன்னு நினைச்சியா எரும மாடு நினைச்சியா? இப்படி டமா டமான்னு போட்டு அடிக்கிறியே, செத்து போக போறா பாவம் என்பான். அடிப்பட்டவன் ஏதாவது சொல்லுவான். இவனும் தர்ம நியாயம் ஏதாவது கூறுவான். சமாதானம் பண்ணி வைத்து விட்டு போவான். இந்த ராத்திரியிலோ வீராசாமி வெட்டறிவாளை தூக்கி கொண்டு பாய அவன் மனைவி பேச்சு பயந்து அலறிக்கொண்டு வெளியே பாய்ந்தாள். ஐயோ பாவி, கொலை பண்ணவரானே வெட்டவரானே என்று தெருவில் ஓடினாள். அப்போதுதான் முத்துமாலை அந்த தெருவில் வந்தான். அவன் குறுக்கை பாய்ந்து பேச்சு, அண்ணாச்சி அண்ணாச்சி, என்னை காப்பாத்துங்க, இந்த பாலுருவன் அருவாளை தூக்கிக்கிட்டு என்னை வெட்டவரானே என்று புலம்பினாள். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதே கூத்து தானே எப்பவும்? வெட்டிக்கிட்டு சாவிகளோ நாசமா போவீங்களோ, எக்கேட கெட்டு போங்க என்று சொல்லியபடி அவன் நடந்து போனான். போகிற போதே தானாக பேசிக்கொண்டான், இதுகெல்லாம் என்ன மனசு சென்மங்க, வீட்டையும் தெருவியும் நாரடிச்சுக்கிட்டு செத்து தொலையட்டுமே சனியங்க. முத்துமாலையின் உள்ளத்தில் கசப்பு மண்டி சுழன்றது. ஒரு வெறுமை அவனுக்குள் புகுந்தது. குழந்தைகள் கூட அவன் கவனத்தை கவரும் சக்தியை இழந்து விட்டன. எதிலுமே அவனுக்கு பிடிப்பு குறைந்து போயிற்று. குழந்தை ஒன்று கீழே விழுந்து விட்டால் அதுக்கு அடிக்கிடி பட்டது என்று அங்காளித்து பதறிக்கூடியவன்தான் அவன்.
இப்போதோ ஒரு சிறுமி வீட்டு படிக்கட்டில் உருண்டு விழுந்தது. அதன் நெற்றியில் காயம் பட்டு அது கதறி எழுந்தது. பகல் நேரம்தான். பார்த்து கொண்டே போன முத்துமாலை இரக்கத்தோடு முன்னி பாயவில்லை. குழந்தையை எடுத்து அன்போடு உதவி புரியவில்லை. தொலையட்டும், ஆடிக்கொன்னு அம்மாவாசைக்கு உண்மைதான் பிள்ளைகளை வதவதன்னு பெத்து தள்ளுறாங்களே, ஒன்னு குறைஞ்சா என்ன கெட்டு போக போது என்று முணுமுணுத்தபடியே நடந்தான். இவ்வாறு அநேக நிகழ்ச்சிகள் நடந்தன. ஆளை அடியோடு மாறி போனான் என்பதை அவனுடைய கூட்டாளிகள் உணர்ந்தார்கள். தனபாக்கியம் புரிந்து கொண்டாள். ஏன் இப்படி திடீரென்று மாறினான் என்பதுதான் ஒருவருக்கும் விளங்கவே இல்லை. தனபாக்கியம் அவனிடம் கேட்டாள், உங்களுக்கு என்ன செய்யுது, ஏன் ஒரு மாதிரியே இருக்கிறீங்க? முத்துமாலை பெருமூச்சரிந்தான். என்ன வாழ்க்கை, என்ன மனுஷங்க, எனக்கு எதுவுமே பிடிக்கல என்றான். ச்ச, திரிபுரம் என்னென்னமோ பேசிவிட்டா, அவ என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. இதை அவன் வாய் விட்டு சொல்லவில்லை. அவளை நினைக்கையில பாவமா தான் இருக்கு. திரிபுரம் தான் என்ன செய்வா, பாவம். வேதனைகள் குமைந்து புழுங்கினான் முத்துமாலை. அன்று வழக்கம் போல்தான் பொழுது விடிந்தது. ஆனால் சிவபுரத்துக்கு அது வழக்கம் போல் மற்றும் ஒரு நாளாக அமையவில்லை. விபரீதமான செய்தியை வைத்திருந்தது இருட்டு. விடிவின் பேரொளி அந்த ஊருக்கு ஒரு அதிர்ச்சியை கொண்டு வந்து தந்தது. ஐயோ, இப்படிமா நடக்கும், அவனுக்கு இந்த மாதிரி சாவு வரும்னு யாரு நினைச்சா? முத்துமாலை திடீர்னு செத்து போவான்னு யாரு கண்டது? பாவி போயிட்டானே, ஊரை ஊரை சுத்தி வருவான், சவுத்து மட்டைய குடிச்சு குடிச்சு கெட்டான். குடிகாரனா தெரிஞ்சாலும் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டானே, நன்மையே நினைச்சு நல்லதுகளையே செய்யணும்னு தான் அலைஞ்சான். இப்படியா பொட்டுன்னு பொடுக்குன்னு போவனும்? இந்த விதமாக இன்னும் பலவாறும் பேசினார்கள். ஆண்களும் பெண்களும் ஆற்றாமையோடு புலம்பினார்கள். செய்தியை கேட்டு எவர்தான் அதிர்ச்சி அடையவில்லை? எல்லோருக்குமே அது நம்ப முடியாத செய்தியாகத்தான் ஒலித்தது. ஆனால் உண்மையாகவே நடந்து முடிந்திருந்தது. முத்துமாலை செத்து போனான். ஊருக்கு கிழக்கே குளத்துக்கரை சாலையை ஒட்டிய பள்ளமான வயல் பகுதியில் விழுந்து கிடந்தான் அவன். ராத்திரி எந்த நேரத்தில் விழுந்தானோ எப்படி விழுந்தானோ குப்பரத்தான் கிடந்தான். காலையில் அந்த பக்கமாக சென்ற ஒருவர் வயலில் எவனோ விழுந்து கிடப்பதை கண்டார். குடிகார பையன் மூக்கு முட்டை குடிச்சுப்பட்டு போதையில கிடக்கிறானே என்று எண்ணியவனாய் அருகில் போய் கவனித்தான். திருக்கிட்டான், அது முத்துமாலை. அந்த ஆள் குரல் கொடுத்தான், தட்டி எழுப்பினான். உடம்பின் மேலே கை வைத்து மேலே விலக்கி பார்த்தான். முத்துமாலை கட்டையாக கிடந்தான். உயிர் போய் ரொம்ப நேரம் ஆகி இருக்க வேண்டும். அவன் ஊரை நோக்கி நடந்தான். கிராம முனிசிப்பிடம் தெரிவிக்க வேண்டுமே, அவசரமாக நடந்தான். எதிரே வந்தவர்களிடம் தகவல் அறிவித்தவாறே போனான். கேள்விப்பட்ட எல்லோருமே அந்த இடத்துக்கு விரைந்தார்கள். செய்தி வேகமாக பரவவும் கூட்டம் கூட்டமாய் சென்றார்கள். ஊர் பூராவுமே திருவிழா பார்க்க திரண்டது போல கூடினார்கள். அங்கே முத்துமாலை செத்து கிடந்தான். ரோட்டின் ஓரத்தில் கால் சறுக்கி தவறி விழுந்து சரிவில் உருண்டு உருண்டு போய் வயலுக்குள் விழுந்திருக்க வேண்டும். தலையின் பின்புறத்தில் ரத்தம் வந்து காதின் ஓரம் வழிந்து கழுத்தில் கரையாக படிந்து காய்ந்திருந்தது. கீழே விழுந்ததில் ஏதாவது ஒரு கல் தாக்கி பொருத்தில் அடிபட்டு அவன் செத்து போயிருக்க வேண்டும் என்று ஊகித்தார்கள். எவனாவது பின்னால் இருந்து கல் வீசி எரிந்து தாக்கியிருப்பானோ? அப்படி அடிபட்டு இவன் கீழே விழுந்து மேலும் காயப்பட்டு செத்திருப்பானோ? சிலர் சந்தேக குரலும் எழுப்பினார்கள். யார் எவ்வாறு தாக்கியிருக்க போறார்கள்? எவன் துணிச்சலாக கல்லெறிந்து முத்துமாளிகை கொண்டிருக்க முடியும்? முத்துமாளிக்கு அப்படிப்பட்ட விரோதிகள் யார் உண்டு? அநேகர் எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். முத்துமாளியின் செயலினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லையா? மடசாமி மாதிரி, நாரம்புநாதன் மாதிரி? ஏன், நாரம்புநாதனே பணம் கொடுத்து ஆளை ஏவி இவனை தாக்கியிருக்க கூடாதா என்ன? அப்படி நடந்திருக்காதா என்ன? மனிதர்கள் பலவிதம். பலரும் பல பல விதமாக பேசினார்கள். மனம் போன போக்கிலெல்லாம் கற்பனையை ஓட விட்டார்கள். அதெல்லாம் ஒண்ணுங்கிறாது. அவன் குடிச்சு போட்டு தடுமாறிக்கிட்டு இந்த பக்கமா வெளியே வந்திருப்பான். ரொம்ப ஓரமா போயிருப்பான். கால் சறுக்கி கீழே விழுந்திருப்பான். பெரிய கல்லுல மண்டை இடிச்சிருக்கும். பொருத்துல பழமா அடிபட்டு இருக்கும். உயிர் போயிடுச்சு. இதுதான் நடந்திருக்கும். வீணா சந்தேகங்களை கிளப்பிக்கிட்டேன்னா போலீஸுக்கு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டிய அவசியம் ஏற்படும். அவங்க வந்து பிரேத பரிசோதனை நடத்தணும், பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும், உடம்ப அறுத்து பார்க்கணும் வாங்க. அனாவசியமான அக்கப்போறதான் எல்லாம். இது எல்லாம் என்னத்துக்கு? இவ்வாறு உறுதியாக பேசினார் கிராம முனிசிப்.
நீங்க சொல்றது சரிதாமுங்க, அதுதான் நடந்திருக்கும். இருட்டு நேரம்ல தன்னறிவோட நடக்கிறவனுக்கே தடுமாறும். குடிபோதையில தள்ளாடிக்கிட்டு போறவனுக்கு சொல்லுவானே. பெரியவர்கள் ஆமோதித்து பேசினார்கள். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, சட்டு புட்டுன்னு சோழியை முடிக்கட்டும் என்று அவசரப்படுத்தினார்கள். கட்டை வண்டி ஒன்று கொண்டு வரப்பட்டது. முத்துமாலையின் உடல் அதில் எடுத்து வைக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். தனபாக்கியம் தலைவிரி கோலமாக அழுது அறவேற்றியவாறு வண்டி கூடவே வந்தாள். வீட்டில் தரையில் முட்டி முட்டி அழுதாள். அவளோடு சேர்ந்து அழுவதற்கு பெண்கள் கூடினார்கள். ஆண்கள் கூடி ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் ஒழுங்காக செய்து முடித்தார்கள். முத்துமால கதை முடிஞ்சது, என்ன போக்கு போனான் கறிக்கொள்ள, இப்படி ஒரேடியா போயிடுவான்னு யார நினைச்சா என்று சொல்லலானாள் தங்கராசுவின் தாய். அவள் தன் மகனுக்கு எழுதிய கடிதத்தில் ஊர் சமாச்சாரங்கள் பலவற்றோடு முத்துமாலை செத்து கிடந்த விவரத்தையும் சேர்த்து எழுதினார். அந்த செய்தி தங்கராசுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. முத்துமாலை அவனுடைய வழியில் நல்லதையே செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முரட்டு சுபாவங்களினாலும் போக்குகளினாலும் முத்துமாலையின் நல்லதனங்கள் பிரகாசமாகாமலே இருண்டுவிட்டன. அதே மாதிரி அவன் எப்படி செத்தான் என்பதும் வெளிப்படையாக தெரியாமல் போய்விட்டது. இருட்டிலே வாழ்ந்து இருட்டிலே செயல்புரிந்து முத்துமாலை இருட்டில் செத்தும் போனதும் பொருத்தம்தான் என்று அவன் எண்ணிக்கொண்டான். இந்த நாவல் இத்துடன் நிறைவடுகிறது. இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு சிறுகதை அல்லது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வெளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.